அமெரிக்க தேர்தல் முடிவுகளில் தெளிவு இல்லாதது உலக பொருளாதாரத்தை பாதிக்கும். அமெரிக்க தேர்தல் முடிவுகளில் தெளிவு இல்லாதது உலக பொருளாதாரத்தை பாதிக்கும் என ரஷ்யா குறிப்பிட்டுள்ளது. ட்ரம்பை இரண்டாவது முறையாக பதவியில் அமர்த்தலாமா அல்லது அவருக்கு பதிலாக பிடனை பதவியில் அமர்த்தலாமா என்பதை தீர்மானிக்க வாக்காளர்கள் கடந்த செவ்வாய்க்கிழமை வாக்களித்தனர். சமீபத்திய தரவுகளின்படி பிடன் 264 தேர்தல் வாக்குகளையும் டொனால்ட் ட்ரம்ப் 214 வாக்குகளையும் பெற்றுள்ளனர். பிடனுக்கு 50% வாக்குகள் கிடைத்துள்ள நிலையில் சமீபத்திய கணிப்புகளின்படி ட்ரம்புக்கு 48% வாக்குகள் கிடைத்துள்ளன. ஒரு அதிபராக தேர்தலில் நின்று தோல்வியுற்றால் தனக்கு பெருத்த அவமானம் என்று கருதுகிறார் ட்ரம்ப். ஜனநாயக அரசியலில் இது இயல்பானது என்பதை புரிந்து கொள்ள மறுக்கிறார். இதனிடையே வாக்கு எண்ணிக்கையை நிறுத்தக் கோரி ட்ரம்ப் சார்பில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. தமது மேற்பார்வையின் கீழ் வாக்கு எண்ணிக்கையை நடத்த ட்ரம்ப் கோரிக்கை விடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்க தேர்தல் முடிவுகளில் தெளிவு இல்லாதது உலக பொருளாதாரத்தை பாதிக்கும் என ரஷ்யா குறிப்பிட்டுள்ளது. நவம்பர் 3 ஐக்கிய அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் தெளிவு இல்லாதது உலக பொருளாதாரம் மற்றும் உலகியல் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று ரஷ்யா வியாழக்கிழமை என்று குறிப்பிட்டுள்ளது. தைவானுக்கு ஆயுத விற்பனை செய்யும் அமெரிக்கா, சீனா கடும் எச்சரிக்கை. தைவானுடனான ஆயுத விற்பனை ரத்து செய்யாவிட்டால் அமெரிக்காவுக்கு தக்க பதிலடி கொடுப்போம் என சீனா எச்சரிக்கை விடுத்துள்ளது. தீவு நாடான தைவானை தங்கள் நாட்டின் ஒரு பகுதி என சீனா கூறி வருகின்றது. இதனால் தைவானுக்கு அமெரிக்கா ஆயுதங்களை விற்பனை செய்வதை சீனா கடுமையாக எதிர்த்து வருகின்றது. ஆனால் சீனாவின் எதிர்ப்பையும் மீறி அமெரிக்கா தைவானுக்கு தொடர்ந்து ஆயுதங்களை விற்பனை செய்து வருகின்றது. அந்த வகையில் கடந்த வாரம் 2.37 பில்லியன் மதிப்புடைய 100 கார்பூன் ஏவுகணை அமைப்புகளை தைவானுக்கு விற்க அமெரிக்கா ஒப்புதல் அளித்துள்ளது. அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது $600 மில்லியன் மதிப்பில் ஆயுதங்களுடன் கூடிய ஆளில்லா விமானங்களை தைவானுக்கு வழங்க உள்ளதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள சீன இந்திய விவகார அமெரிக்காவுக்கு தகுந்த பதிலடி கொடுப்போம் என எச்சரித்துள்ளது. இதுகுறித்து சீன வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் வாங் பென்பிங் கூறுகையில், தைவானுக்கு ஆயுதங்களை விற்பதன் மூலம் அமெரிக்கா சீனாவின் உள் விவகாரங்களில் மிருகத்தனமாக தலையெடுக்கின்றது. மேலும் சீனாவின் இறையாண்மையையும் பாதுகாப்பு நலன்களையும் குறைமதிப்புக்கு உட்படுத்துகிறது. சீனா அமெரிக்க உறவுகள் மற்றும் தயவால் ஜனசந்தியில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மைக்கு மேலும் சேதம் ஏற்படாமல் இருக்க இதுபோன்ற அனைத்து விற்பனையிலும் அமெரிக்கா ரத்து செய்ய வேண்டும். இல்லை என்றால் இந்த விவகாரத்தில் அமெரிக்காவுக்கு சரியான மற்றும் தேவையான பதிலடி கொடுக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவில் வெள்ளை மாளிகைக்கு அருகே கத்திக்குத்து தாக்குதல், சிதறி ஓடிய மக்கள். அமெரிக்காவில் நேற்று ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ளன. இதையொட்டி ஒட்டுமொத்த அமெரிக்காவும் பரபரப்பாக இயங்கியது. தேவையற்ற அசம்பாவிதங்களை தவிர்ப்பதற்காக தலைநகர் வாஷிங்டனில் உள்ள வெள்ளை மாளிகைக்கு பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் வெள்ளை மாளிகையிலிருந்து சிறிது தொலைவில் உள்ள ஒரு வீதியில் சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்த மக்களை மர்ம நபர் ஒருவர் திடீரென கத்தியால் சாரமாரியாக குத்தியுள்ளார். இதனால் அங்கு பெரும் பதற்றமும் பீதியும் உருவானது. மக்கள் அனைவரும் அலறி அடித்தபடி ஓடியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் இந்த கத்திக்குத்து தாக்குதலில் ஒரு பெண் உட்பட 5 படுகாயமடைந்தனர். இது பற்றி தகவல் கிடைத்ததும் போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்றனர். ஆனால் அதற்குள் தாக்குதல் நடத்திய மர்ம நபர் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார். இதையடுத்து போலீசார் படுகாயமடைந்த நபர்களை மீட்டு வைத்தியசாலையில் சேர்த்துள்ளனர். என்ன ஒரு காட்சி! அமெரிக்க ஜனநாயகம் இப்படித்தான். ஈரான் உச்ச தலைவர் கிண்டல். ஆக என்ன ஒரு காட்சி! அமெரிக்க ஜனநாயகம் இப்படித்தான் என ஈரான் உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி கமேனி கிண்டல் செய்துள்ளார். ட்ரம்பை இரண்டாவது முறையாக பதவியில் அமர்த்தலாமா அல்லது அவருக்கு பதிலாக பிடனை பதவியில் அமர்த்தலாமா என்பதை தீர்மானிக்க வாக்காளர்கள் கடந்த செவ்வாய்க்கிழமை வாக்களித்தனர். சமீபத்திய தரவுகளின்படி புடன் 264 தேர்தல் வாக்குகளையும் டொனால்ட் ட்ரம்ப் 214 வாக்குகளையும் பெற்றுள்ளார். புடனுக்கு 50% வாக்குகள் கிடைத்துள்ள நிலையில் சமீபத்திய கணிப்புகளின்படி ட்ரம்புக்கு 48% வாக்குகள் கிடைத்துள்ளன. ஒரு அதிபராக தேர்தலில் நின்று தோல்வியுற்றால் தனக்கு பெருத்த அவமானம் என்று கருதுகிறார் ட்ரம்ப். ஜனநாயக அரசியலில் இது இயல்பானது என்பதை புரிந்து கொள்ள மறுக்கிறார். இதனிடையே வாக்கு எண்ணிக்கையை நிறுத்தக் கோரி ட்ரம்ப் சார்பில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. தமது மேற்பார்வையின் கீழ் வாக்கு எண்ணிக்கையை நடத்த ட்ரம்ப் கோரிக்கை விடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் ஈரானின் உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி கமேனி வியாழக்கிழமை அமெரிக்காவில் தேர்தல் நாளின் பின்னர் ஏற்பட்ட மோசமான சம்பவங்களை கேலி செய்துள்ளார். அவர் தனது ட்விட்டரில், இந்த வாக்கெடுப்பு அமெரிக்க ஜனநாயகத்தின் யதார்த்தத்தை அம்பலப்படுத்தியுள்ளது.
ஆகா என்ன ஒரு காட்சி! அமெரிக்க வரலாற்றில் இது மிகவும் மோசடியான தேர்தல் என்று ஒருவர் குறிப்பிடுகின்றார். யாரதை சொல்கிறார்கள், தற்பொழுது பதவியில் இருக்கும் அதிபர் டிரம்ப் தேர்தலை கட்டுப்படுத்த விரும்புவதாக அவரது பேட்டியாளர் குறிப்பிடுகின்றார். அமெரிக்க தேர்தல், அமெரிக்க ஜனநாயகம் இப்படித்தான் என அவர் கேலி செய்து குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க அதிபர் தேர்தல், ஒபாமாவின் இமாலய சாதனையை முறியடித்த ஜோ பிடன். அமெரிக்க அதிபர் தேர்தல் வரலாற்றில் அதிக வாக்குகளை பெற்றுள்ள அதிபர் வேட்பாளர் என்ற சாதனையை ஜனநாயக கட்சி ஜோ பிடன் பதிவு செய்துள்ளார். அமெரிக்க அதிபர் தேர்தல் முடிவுகள் வெளிவந்த வண்ணம் உள்ளன. இதுவரை வெளியான முடிவுகளின் அடிப்படையில் ஜோ பிடன் 264 தேர்தல் சபை வாக்குகளுடன் முன்னிலையில் உள்ளார். தற்போது வரை ஜோ பிடன் பெற்றுள்ள வாக்குகள் 7,298,271 என பதிவாகியுள்ளது. இது 2008 அதிபர் பராக் ஒபாமா பெற்ற 6,94,98,516 என்ற முந்தைய சாதனையை முறியடித்துள்ளது. அதிபர் டொனால்ட் டிரம்ப் இதுவரை 6,75,67,559 வாக்குகளை பெற்றுள்ளார். இது 2016 தேர்தலில் அவர் பெற்ற வாக்குகளை விடவும், 2012 அதிபர் பராக் ஒபாமா பெற்ற வாக்குகளை விடவும் அதிகமாகும். வாக்குகளை பெறுவதில் ஜோ பிடன் சாதனை புரிந்தாலும், தேர்தல் சபை வாக்குகள் அடிப்படையில் அதிபர் தேர்வு நடைபெறுவதால் இரு வேட்பாளர்களின் ஆதரவுகளும் தங்கள் வேட்பாளரை இறுதியில் ஆட்சியை கைப்பற்றுவார் என கூறி வருகின்றனர். அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெள்ளை மாளிகையை கைப்பற்ற ஒரு அமெரிக்க வேட்பாளர் மொத்தமுள்ள 538 தேர்தல் வாக்குகளில் 270 வெல்ல வேண்டும். நவம்பர் 3 தேர்தல் நாளுக்கு முன்னதாக 10 கோடி அமெரிக்கர்கள் வாக்களித்தனர். அமெரிக்க அதிபர் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை. தமிழ் வம்சாவளி பெண் கமலா ஹாரிஸ் முக்கிய தகவல். அமெரிக்க அதிபர் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை குறித்து ஜோ பிடன் மற்றும் துணை அதிபர் வேட்பாளர் கமலா ஹாரிஸ் முக்கிய தகவல்களை வெளியிட்டுள்ளனர். அமெரிக்க அதிபர் தேர்தல் முடிவுகள் வெளிவந்து கொண்டிருக்கும் நிலையில் ஜனநாயக கட்சியின் அதிபர் வேட்பாளர் ஜோ பிடன் மற்றும் துணை அதிபர் வேட்பாளர் கமலா ஹாரிஸ் முக்கிய தகவல்களை வெளியிட்டுள்ளனர். தற்போதைய நிலவரப்படி ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஜோ பிடனின் தேர்வாளர் வாக்குகள் 254 குடியரசுக் கட்சி வேட்பாளர் டிரம்பின் தேர்வாளர் வாக்குகள் 214 உள்ளது. இதன் மூலம் ஜோ பிடன் வெற்றியை நெருங்குவது தெரிகின்றது. இதனிடையில் வாக்கு எண்ணிக்கையை நிறுத்த கோரி டிரம்ப் சார்பில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. தனது மேற்பார்வையில் வாக்கு எண்ணிக்கையை நடத்த டிரம்ப் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த சூழலில் தமிழ் வம்சாவளி பெண்ணான கமலா ஹாரிஸ் ட்விட்டரில், ஜோ பிடனும் நானும் தெளிவாக உள்ளோம், அதாவது ஒவ்வொரு வாக்குகளும் எண்ணப்பட வேண்டும் என பதிவிட்டுள்ளார். ஜோ பிடன் அளித்துள்ள பேட்டியில் அதிகாரத்தை நாம் வற்புறுத்தி எடுத்துக்கொள்ள முடியாது, அது மக்களிடமிருந்து வர வேண்டும். அவர்கள் தான் அமெரிக்காவின் அதிபர் யார் என்பதை முடிவு செய்ய வேண்டும். அதன்படி நீண்ட வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகு தேவையான அளவு மாகாணங்களில் நாம் வெற்றி பெறுகின்றோம். நாம் வெற்றி பெற்றுவிட்டோம் என நான் கூறவில்லை. ஆனால் மொத்த வாக்கு எண்ணிக்கை முடிந்தவுடன் நாம் தான் வெற்றி பெறுவோம் என கூறிக்கொள்கிறேன் என தெரிவித்துள்ளார்.